சும்மா ஏன் இப்படி புலம்புற? நீ கவலையே படாத. நான் சொன்னத மட்டும் செய்யி, மற்றதை நான் பாத்துக்கிறேன். பார்வதியே, இந்த கிழவன் தொல்ல தாங்க முடியல. நான் உள்ள வந்து படுக்கிறேன்னு சொன்னேனே, கேட்டியா? ஐயோ தாத்தா, பாட்டிய தொந்தரவு பண்ணாம பேசாம படுத்து தூங்குங்க. பாண்டி, அதுங்க சண்டை ஓயாது. நேரம் ஆச்சு, நீ போய் படுத்துக்கோ. அவங்க பிரச்சனை அவங்களே தீர்த்துக்குவாங்க. சரிம்மா. என்ன சண்டைக்கு பிறகு அமைதியா? தாத்தா, பாட்டிய சமாதானப்படுத்தி சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. அவங்க பிரச்சனை தெரியாம இவ்வளவு நான் கூட்டி போக மாட்டேன். பேராண்டி, பாட்டுமல்ல நீயே சொல்லு. எங்க சாதிசன வழக்கப்படி 50 வயசை தாண்டி ஆச்சுன்னா ஜாக்கெட் போடப்படாது. 15 வருஷமா ரவுக்கிய போடாதவன் இப்ப எதுக்கு புதுசா ரவுக்க போட்டா? இப்பவும் கேக்குறேன், இப்ப கவலையா குமரியா? ரவுக்கி அவகிட்ட இப்ப நான் அவனை கூட்டி போறேன். என்ன தாத்தா உங்க ரவுக்கிய பிரச்சனை? பாட்டி, தாத்தா கேக்குற மாதிரி ரவுக்கிய கழிச்சு தெரிஞ்ச வேண்டியதானே? விட்டு காஷ்மீர் பச்சை தீந்தாலும் இவங்க ரவுக்க பிரச்சனை தீராது போல இருக்க. என்னையா பாட்டி? தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி.
தாங்க. இதுல 500 ரூபாய் இருக்கு. இது வரைக்கும் எவ்வளவு அடைச்சிருக்கேன்னு பாத்து சொல்லுங்க. 10,500. 10,500? என்ன யோசிக்கிறீங்க? கணக்கு குறைச்சி எழுதிருப்பேன்னு பாக்குறீங்களா? குறைஞ்சிருந்தா பரவாயில்ல, கூடிதான் இருக்கு. இது வரைக்கும் நான் 10,000 ரூபாய் தான் கட்டிருக்கேன். 10,500 கணக்கு எழுதிருக்கீங்க. நீங்க கொடுத்தது 10,000 ரூபாய் தான், ஆனா அதுக்கு மேல 500 ரூபாய் கொடுத்தது வேற ஒருத்தங்க. வேற ஒருத்தங்களா? யாரு? தாய் விக்கிற பொண்ணு தாயி. பொண்ணு தாய்? ஏய், எனக்காக பணம் கட்டுறது நீ யாரு? என் மேல இறக்கப்படுற மாதிரி ஊருக்குள்ள வேஷம் போடுறியா? யாரோட காசு வேண்டாம் தானே? படிச்ச படிப்பை ஒதுக்கி வச்சுட்டு கஷ்டப்பட்டு கடன் அடிச்சிட்டு இருக்கேன், எதுக்காக என்ன கடனாளியாக்குற? ரெண்டு பேரும் சேர்ந்து பணம் கட்டினா சீக்கிரமா கடன் தீர்ந்துரும் இல்லையா? உங்க அம்மா ஆசைப்படி நீங்க சீக்கிரமா கோர்ட்டுக்கு போய் வாதாடணும். இம்புட்டு பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு நீங்க மண்ணை வெட்டி மரத்தை வெட்டி கஷ்டப்படுறது பாக்க என்னால முடியலையா? நீ என்ன நினைக்கிறியோ எனக்கு தெரியாது, ஆனா என் மனசுல நீ வாழ்ந்துட்டு இருக்க. எப்பவும் நீ மக ராசனா இருக்கணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி நினைப்பெல்லாம் வேண்டாம். ஒழுங்கு மரியாதை யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இரு. அப்படி எவனோ வருஷம் கையால தாலி கட்டணும்னு விதி இருந்தா ஒரு முழை கைத்துல தூக்கில தொங்கினாலும் தொங்குவேன் தவிர இன்னொருத்தன் கையால தாலி வாங்க மாட்டேயா? வண்டிக்காரன் பரம்பரையில பிறந்தவன வக்கீலாக்குறேன்னு சபதம் போட்டது எதுக்கா தெரியுமா? பசிக்கு கூட கையே இல்லாம உன் படிப்புக்காக பிச்சை கேட்டது ஏன் தெரியுமா? என்ன தொட்டு தாலி கட்டின என் தெய்வத்துக்காக. நீ படிச்சு பெரிய வக்கீலாகி கை நிறைய சம்பாதிச்சு நான் கால் நீட்டி உட்கார்ந்து சாப்பிடுங்கிறதுக்காக உன்னை படிக்க வைக்கல. என் தெய்வத்து மேல இருக்கிற களங்கத்தை போக்குறதுக்காக. ஆமா, உங்க அப்பாவோட விடுதலைக்காக. என்னமா சொல்றீங்க? ஓடி போன அப்பா ஓடி போன அப்பான்னு கேவலமா பேசினியே, உங்க அப்பா ஓடி போகல. வெளி உலகத்தை பார்க்க முடியாம கட்டுற பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க முடியாம ஜெயிலுக்குள்ளே இருக்காருப்பா. உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக நீ எப்ப வக்கீல் கூட்டு போடுவே, எப்ப கோர்ட்டுக்கு போவேன்னு ஒவ்வொரு நாளும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எந்த கேஸா இருந்தாலும் நீ வாதாடுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. நீ வாதாடுற முதல் கேஸ் என்னுடைய கேஸா இருக்கட்டும், அதுக்கான சம்பளம் 36 ரூபாய் 50 பைசா. என்னமா அது? உங்க அப்பா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னால கடைசியா எங்கிட்ட கொடுத்த பணம். இந்த பணத்தால அன்னைக்கு உங்க அப்பாவை என்னால காப்பாத்த முடியல, ஆனா இந்த காசு முந்தானிலே முடிச்சு வச்சிருந்தேன். அந்த வைராகியம் தான் உன்னை வக்கீலாக்கிச்சு. உன்னை பெத்தவன் நான் கேட்கிறேன், என் புருஷனை காப்பாத்து.